சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. தேதிமுக விஜயகாந்த் அம்மையார் கூட்டணியில் இருந்த போது, குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மிகவும் சிறந்து விளங்கினார். அவரின் அரசியல் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருந்தது என்று பிரேமலதா விஜயகாந்தும் சதீஷும் உள்ளே நுழைந்தார்களோ அப்போதிலிருந்தே அவருக்கு இறங்குமுகம் ஆரம்பமாகிவிட்டது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ வஞ்சகத்தின் சூழ்ச்சியால் அவர் மனநலம் குன்றப்பட்டது. இப்பொழுதும் தேதிமுக விஜயகாந்த் என்கிற பெயருக்கு ஒரு பவர் இருக்கிறது. ஆனால் அதை மங்க செய்யும் வேளையில் பிரேமலதா ரஜினிகாந்தும் எல் கே சதீஷும் விரைவாக செயல்பட்டு வருகின்றனர். போதாதற்கு அரசியல் அடிச்சுவடி சிறிதும் அறியாத அவரது மகன் மினி கேப்டன் பிரபாகரன் ஏதேதோ மேடைகளில் உளறி கொண்டிருக்கிறார். இந்த கட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆகிவிட்டது. இதனால் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசி வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த். பிடித்தால் சீமாட்டி, பிடிக்காவிட்டால் கம்நாட்டி என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல விஜயலதா பிரேமலதா செயல்பட்டு வருகிறார். இது அவரது கணவருக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறதா, விஜயகாந்துடன் அவர் கலந்து பேசுகிறாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. வெறும் தலையாட்டி பொம்மையாக அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறார் தேதிமுக விஜயகாந்த். அவரிடம் எந்தவித முடிவையும் நான் எடுக்க முடியாது. அவருக்கு முடிவு எடுக்கும் திறமையும் இல்லை. அவரை வைத்து காசு பண்ணும் வேளையில் இருவரும் இறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கூட்டணியுடன் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அந்த கட்சி தேர்தல் செலவுக்காக நிறைய பணங்களை தரும். அதற்கு ஆசைப்பட்டுத்தான் இவர்கள் அதிமுகவில் கூட்டணி வைக்க மிகவும் பிரியப்பட்டார்கள். அவர்கள் கேட்ட சீட்டு கிடைக்கவில்லை என்பதனால் இப்பொழுது கண்டபடி உளறி வருகிறார்கள். இரண்டாவது, பாமகவில் அவர் போய் சேருவார் என்று இருந்தது, அதுவும் இப்போது இல்லை என்று தெல்ல தெளிவாகிவிட்டது. இரண்டாவது, பிரேமலதா விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய தவறு சசிகலாவிடம் சென்று பார்த்தது. சசிகலா தனக்கு மிகப்பெரிய தொகையை வழங்குவார், 234 தொகுதியிலும் நாமே நிற்கலாம், நாமே முதல்வராகலாம் என்கிற பகற்கனவு வெறும் கனவாகிவிட்டது, பொய்த்தும் விட்டது. அரசியல் சூழ்நிலையை தனக்குத்தானே இருட்டடிப்பு செய்து கொண்ட பிரேமலதா விஜயந்துக்காக வருந்துகிறோம். நன்றி, வணக்கம்.